நல்ல நாள், நல்ல முகூர்த்தம். ராவுக்காலும் எமகுண்டும் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு என்ன பத்த வச்சிடலாமே. என்ன யோசிக்கிறீங்க? பயமா இருக்கா? பயப்படலம்மா. அன்னைக்கு உன்னை கொளுத்து வேணும் சொன்னேன், இன்னைக்கு என்னையே கொளுத்திக்கலாமான்னு யோசிக்கிறேன். என்ன இந்த குடும்பமானம் போறதை என்னால பொறுத்துக்க முடியாது. என்ன சொல்றீங்க? நான் சொல்றேன், எங்களுக்கு தைரியசாலியும் புத்திசாலியும் தேவைப்பட்டது உண்மைதான். ஆனா அதே மர்ம ரூபத்துல வந்து கிடைக்கும் நாங்க சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. மாமா என்னடா வைத்தியம் இவ்வளவு தெளிவா பேசுறான்னு நினைக்கிறியா? அமெரிக்க நாகரிகத்தை பத்தி பேசவா, ஐரோப்பிய பொருளாதாரத்தை பத்தி பேசவா? மாமா எனக்கு தலை சுத்துது. நேற்று தாம்மா என் பிசினஸ் பார்ட்னர் சந்திரமௌடி 20 லட்சம் ரூபாய்க்கு ஜாம்பியாவுக்கு லெதர் கார்மெண்ட்ஸ் என் மூலமா எக்ஸ்போர்ட் பண்ணான். ஆனா டெலிபோன்ல பைத்தியமா நடிச்சுட்டு இருக்கிற உன் தலை மட்டும் தான் சுத்துமா? என் தலை சுத்தாதா? கேமாவா நடிக்கிறீங்க? அத சொல்றதுக்கு உத்தரவு இன்னும் வரல. அத்தே நீங்களாவது சொல்லுங்க. அத்தே சேக கண்ண சேக கண்ண சேக கண்ண சேக கண்ண மோக 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 மோகண்ண நக 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 நகண்ண டிகு குண டிகு குண டிகு குண டிகுண என்னமா அப்படி பாக்குற? கந்த சஷ்டி கவசத்தோட இந்த பகுதியை சொல்லும் போது நல்லா இருக்கிறவங்களுக்கே திக்கும் திணறும் முக்கும் உனகும். நான் ஆஸ்மா நோயாளி, எப்படி தடங்கள் இல்லாம சொன்னேன் பாத்தியா? அது எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் நடிக்கிறேம்மா ஆஸ்மா நோயாளியா? ஏன் நடிக்கிறீங்க? அத சொல்ல இன்னும் எனக்கு உத்தரவு வரல. உண்மையான விஸ்கியா இருந்திருந்தா விஸ்கியில இருக்க ஸ்பிரிட்டுக்கு நெருப்பு பட்டவன பக்குன்னு பத்திட்டு நான் எரிஞ்சிருப்பேன். இது விஸ்கி இல்ல, கொக்கோ கோலா. வெறும் கொக்கோ கோலாவை குடிச்சிட்டு தடுமாறதே என் பழப்பா போச்சு. எதுக்கு தம்பி இப்படி எல்லாம் பண்றீங்க? அத சொல்றதுக்கு எனக்கு இந்த உத்தரவு வரல. காயத்ரி எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நீயும் நடிக்கிற, எதுக்கு எல்லாரும் நடிக்கிறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இத பாருமா, நீயாவது என்கிட்ட உண்மைய சொல்ல, இல்லடா என் மண்டை வெடிச்சிடும் போல இருக்கு. ப்ளீஸ் காயத்ரி. பெரியவங்களுக்கே உத்தரவு வராத போது எனக்கு எப்படியா நீ உத்தரவு வரும்? நீ வந்தியம்மா, அன்னைக்கே நாங்க உண்மையை சொல்லி இருக்கணும். ஆனா நாங்க சொல்லல. ஏன் தெரியுமா? நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வருவ நாங்க எதிர்பார்க்கல. ஆனா வந்துட்ட. இப்ப சொல்றேன், என் கூட வா. கிச்சன்ல போன். சார் போன். சந்திரமௌழியர் ஐயா, நான் கஜேந்திரன் பேசுறேன். நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணு கிட்ட இவங்க எல்லாம் நடிக்கிறாங்க விஷயத்தை சொல்லியாச்சு. அதுக்கு அந்த பொண்ணு ஏன் நடிக்கிறாங்க ஏன் நடிக்கிறாங்கன்னு கேட்டு தொல்லை பண்ணுது. ஆமா, நீங்களே பேசுங்க. அவர் யாரு? நான் ஏன் அவர்கிட்ட பேசணும்? கேள்வி கேட்க கூடாது, சொன்னதை செய்யணும். பேசுமா? பேசு. டெலிபோன்ல இந்த குடும்பத்தை ஆட்டி படிக்கிறீங்களே, நீங்க யாரு? எப்படி நாளை காலையில பிரளயத்தை சந்திக்க போற? அது இன்னைக்கே சந்திக்கணும்னு எதுக்கு ஆசைப்படுற? அது சொல். போன கீழ் வச்சுட்டாரு. நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்ல. அப்பா அண்ணா வந்துட்டாரு. ஐயோ சீக்கிரம் வீடா, உள்ள வீடா, தூக்கா, ஓடு 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 ஓடு. இந்த பரமா இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது, தெரிஞ்சா பெரிய ஆபத்து. என்ன இங்க பாருமா, நாங்க நல்லவங்க,
இப்போதைக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும். இங்க நடந்தது எதுவும் புருஷனுக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா உன் புருஷனுக்கு தான் ஆபத்து. அப்புறம் அவனுக்கு உயிரோட பார்க்க முடியாது. சத்தியம் பண்ணி கொடுமா, சத்தியம் பண்ணி கொடு, சத்தியம் பண்ணியிருக்க. நீ போய் கதவு திறந்தான் சந்தேகம் இருக்காது. போமா போ. கொடுங்க கதவ சாத்துமா. ஏமா, நான் போனப்புறம் இந்த வீட்டுல ஒண்ணும் நடக்கலையே. இங்க வா. மாப்பிள்ளையே எல்லாத்தையும் வாங்கிட்டாரு. என்னால ஒண்ணும் வாங்க முடியல, காசு இல்ல. ஒரே ஒரு திராட்சை குத்து வாங்கியிருக்கேன். அதைத்தான் நீயும் மாப்பிள்ளையும் முதன் முதல்ல சாப்பிடணும்.